நைட் ஷோ யூடியூப் சேனலுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ செம்பி. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் புளியூருங்கிற கிராமத்தில் கோவை சரலாவும் அவங்க பேத்தியை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பேத்தியை மூணு பெரிய எடுத்த பசங்க வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கோவை சரலாவோட குடும்பத்துக்கும் அந்த அவங்களோட பேத்திக்கும் நிறைய ஆபத்து அதுன்னு வருது. இந்த ஆபத்து இந்த தடையெல்லாம் தாண்டி அவங்க பேத்திக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட பிரதான கதை. ஸோ டைரக்டர் பிரபு சோலமன் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ பிரபு சோலமனோட வழக்கமான இந்த மலைப்பகுதி, பசுமையான நிலம், அதுக்கப்புறம் பஸ்ஸு இதெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ படத்தோட முதல் 10 நிமிஷத்துலேயே பாட்டியான கோவை சரலா அண்ட் பேத்தியான செம்பிக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சாங் மாண்டேஜ்லேயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அதிலே நம்ம வந்து அவங்களோட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரக்ஸ் ஆஃப் த மூவிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்டர்டெய்னிங்காக கொஞ்சம் ரேசியாக வந்து ஸ்க்ரீன் பிளே இருந்துருக்கு. ஸோ படத்தோட கதை என்னங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து தெரிய வந்துருது. ஸோ எப்படிப்பட்ட படம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த படத்தோட வில்லனே வந்து செகண்ட் ஹாஃப் தான். ஸோ படத்தோட செகண்ட் ஹாஃபில் இந்த பஸ்ஸுக்குள்ளே ஓவர் ஹீரோயிசம், அதே மாதிரி ஓவர் கமர்ஷியல் சீன்ஸ், அதே மாதிரி நம்ப முடியாத ஒரு சில சீன்ஸ், ரொம்ப செயற்கையான சீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டல்லான ஸ்க்ரீன் பிளேன்னு படத்தோட வில்லனாக இருக்கிறதே அந்த செகண்ட் ஹாஃப் தான். இந்த படத்தில் வந்து கோவை சரலாவோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். எப்போவுமே வந்து இந்த காமெடி ரோலில் எப்போவுமே அவங்கள வந்து டைப் காஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் அவங்க வந்து ப்ளே பண்ண வந்து ரொம்ப கம்மி தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த படத்தில் வந்து கரெக்டாக அவங்க கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பிரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க பேத்திக்கு வந்து இந்த மாதிரி வன்கொடுமை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெடிச்சு அழகிற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க வந்து நியாயம் கேட்டு பஸ்ஸில் கோவப்பட்டு அந்த டைலாக் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி படத்தில் ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் அவங்களுக்காக இருக்குது, அது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ வீரத்தாய்ங்கிற இந்த பாட்டி கதாபாத்திரத்தை வந்து நம்மளை வந்து எமோஷனாகவே ரொம்ப மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரில்லியன்ட் ஆக்டிங், கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு தரணும்னு நான் வந்து தாழ்மையாக வந்து வேண்டிக்கிறேன். ஸோ செம்பிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற இந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு. ஸோ கோவை சரலாக்கும் இவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த பாண்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட நடிப்பு மூலியமாகவே நம்மளுக்கும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுதுன்னு வருது. அண்ட் ஆல்சோ சிஇடபிள்யூசி அஸ்வின் வந்து லாயர் கதாபாத்திரத்தில் வராரு. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் நடிப்பு வந்து கொஞ்சம் சட்டிலாக கொடுத்துருக்காரு, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாமல் ரொம்ப அண்ட்ராக்டும் பண்ணாமல் ஸோ மீட்டரில் வந்து கரெக்டாக வந்து நடிச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோலை அவர் பண்ணலனாலும் கொஞ்சம் சட்டிலாக வந்து அந்த ரோலை வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ படத்தில் வந்து தம்பிராமையா வந்து ஒரு பஸ் கண்டக்டர் ரோலில் வந்து வராரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக அவரோட காமெடி டைமிங் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவரோட காமெடிலாம் ஒரு சில இடத்துல வந்து நல்லாயிருக்கு. ஸோ பட் வழக்கமாக அதே டைப் காஸ்ட் பண்ணுற அதே ரோல் தான் அவர் பண்ணிருக்காரு. இந்த கோக்கியான எக்ஸென்ட்ரிக்கான ஒரு காமெடியன் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அதே காமெடியின் ரோல் தான் அவர் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. பெருசாக வந்து மனசில் இந்த படத்தில் வந்து நிற்கலை. அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே நிறையா புரணி பேசக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் படத்துக்கு வந்து தேவையா தேவையில்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஏதோ எழுதணுமே தான் எழுத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எஸ்பெஷலி இந்த கேரக்டர்ஸில் வந்து வந்து ஒரு கேரக்டர், ஒரு குடிகார கேரக்டர் ஒருத்தரப்பான் வந்து டே டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டே இருப்பான். ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அவரோட அவர் பண்ணுற காமெடி அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தில் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் தான் என்னன்னு நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விக்டம்ஸ் வச்சு எப்படி பாலிட்டிஷியன்ஸ் தான் கேம் ஆடுறாங்க, டபுள் சைடட் கேம் ஆடுறாங்க அதுன்னு சொல்லிட்டு காமிச்ச விதம் வந்து படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு சில ஷார்ட்ஸும் சினிமாட்டோகிராஃபியும் படத்தில் வந்து பிரமாதமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த மலைப்பகுதியை காட்டுறது, அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற இந்த பச்சை பசுமையை காட்டுறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் பஸ் வந்து மலையிலேருந்து கீழே வரும் அந்த படத்தை அந்த ஷார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக படம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கோவை சரலா பேசக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இருக்குது, நீ படித்தா மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும், இவங்கெல்லாம் இந்த பொலிட்டி இந்த அரசியல்வாதிகளாம் எப்பவுமே இப்படி தான் அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைலர்லேயே ஒரு டைலாக் ஒன்று வரும், அந்த டைலாக் வந்து சூப்பர். அதே மாதிரி பாக்ஸோ ஆக்டை பற்றி வந்து அஸ்வின் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்வார், அந்த டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கே ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மலைவாழ் மக்கள், இந்த எஸ்சிஎஸ்டியில் இருக்கிற மக்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரப்பாங்க. ஸோ அவங்க திருடாங்க, அவங்ககிட்ட தான் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொய்யா ஒரு சில தகவலை தான் பரப்பாங்க. அதை அட்ரஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விக்டம்ஸ் மேலே என்னென்ன பழியெல்லாம் இந்த நம்ம வந்து சுமத்துறோம், அது அவங்களை சுற்றி என்னென்ன ரூமர்ஸ் எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை ஸோ நம்மளே வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிற மாதிரியும் நம்மளே நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரியும் நிறைய வசனங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவ்ஸும் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸை பற்றி நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ படத்தில் வந்து இந்த பெரிய எடுத்து பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்க பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் சரி, அதை வந்து இந்த அமெச்சூர்ட்னஸ் வந்து அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அஸ்வினை வச்சு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட பில்டப் சீன்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறையா செயற்கத்தனமாக, அதே மாதிரி நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸோட நிறைய சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஃபோட்டோவை காட்டியே வந்து கிரிமினல் யாருங்கிறத வந்து செம்பி மூலியமாக வந்து கண்டுபிடிச்சிருவாராம். ஸோ இந்த சீன்லாம் கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருந்துச்சு. ஆல்சோ பஸ்லேருந்தே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தை சாதிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் வந்து யூடியூப் லைவ் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது அந்த ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே போகுமா, அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சீன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பஸ் உள்ளேருந்தே ஃபோன் கால் அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி வந்து ஒரு ஹேக்கர் கால் பண்ணி அந்த டோல் பூத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வாங்கலாம். ஸோ இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப செயற்கதனமாக ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதுனால படத்தோட சீரியஸ்னஸ் வந்து அப்படியே வந்து டல் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லர் அண்ட் நல்ல மிஸ்ட்ரியாக இருக்கிற படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து மாறுது. ஸோ இந்த பஸ்ஸுக்குள்ளேயே எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஸோ என்னாலேயே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜானரா, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜானரா தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்மே ரெண்டு விதமான படமாக வந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ போன வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸை வச்சு நிறைய படம் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பஸ்ஸை வச்சு நிறைய படம் வந்துருச்சுங்கிறதுனால இந்த படம் வந்து பெருசாக வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு பெருசாக அப்பீலிங்காக இல்லைங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட அடியாளுங்க வந்து இந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து கொல்லலாம்னு வருவாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பஸ்ஸில் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த பஸ்ஸோட விண்ட்ஷீல்டு முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டை வந்து உடச்சிட்டு அதே மாதிரி முன்னாடி இருக்கிற பஸ் மேலே மோதி அந்த விண்ட்ஷீல்டு உடச்சிட்டு இந்த பஸ்ஸே இந்த பஸ்ஸுக்கு வந்து கூடு விட்டு கூடு போயிடுவாங்களாம். ஸோ இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரைடாக இருக்க வேண்டிய படம். இந்த பஸ் மேலே ஏறி இந்த பஸ்ஸு எப்படி ரூட் மாதிரி போகுதோ அதே மாதிரி இந்த படமும் ரூட் மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போகுது. ஸோ மொத்தமாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சே தவிர ஒரு எமோஷனல் ட்ராமா வந்து பார்த்த மாதிரி இல்லை. ஸோ படத்தோட பெருசாக எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆக முடியலங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். பட் இந்த படத்தை வந்து நான் பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். பட் படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபேமிலியோட இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட இந்த ரிவ்யூ வந்து முடியுது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே கமெண்ட்ஸில் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமாக வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ணி நான் கண்டிப்பாக போட்டே இருப்பேன். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் அது இருந்தாங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.